ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு நூறுல்ஸ் கிச்சன் ஈத் முபாரக் நான் வந்து ஈத் அன்னைக்கு என்னால் ஈத் விஷ் பண்ணி வீடியோ போட முடியல ஏன்னா வந்து பயங்கர பிஸி மட்டன் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கறி எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணி கொடுத்துட்றதுக்கு பயங்கர டஃப் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி வீடியோவோடு வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஈதில் வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் சாப்பிடுவோம் அதில் ஒரு ஸ்பெஷல் வந்து லெக் ஆட்டுக்கால் பாயா வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன் ஸோ இந்த பாயா வந்து எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் செய்வாங்க நிறைய வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ஆட்டுக்கால் பாயா இந்த இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கால் வந்து இப்போல்லாம் கடையிலே வந்து வாட்டி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வாட்டி கால் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் போட்டு அதை ரொம்ப ஸ்டவ்வில் வச்சு பண்ண தேவையில்லை ஸோ வாங்கின காலை வந்து அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க ஸோ ஸ்க்ரேப் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா ஒயிட் கலர் ஆயிரும் அதை வந்து தான் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம் அந்த காலெல்லாம் முங்குற அளவு தண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு டென் விசில் வந்து வேக விடுங்க ஸோ கால் வந்து நல்லா குக்கான தாங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரைமுடி தேங்காய் ஸோ இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கசகசா வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க நம்ம வந்து சூப் மாதிரி குடிக்க போகிறதில்ல நம்ம பாயா தானே அதனால் வந்து பாயா வந்து கொஞ்சம் குருமா மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டு சைடு பாயா அப்படிதாங்க இருக்கும் ஸோ இதில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்தோடனே நம்ம வந்து அடுத்து மசாலாவுக்கான தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஜஸ்ட்டு வந்து ஆனா போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வதங்கினோடனே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் டீஸ்பூன் கிட்டே போடுங்க ஸோ ரொம்ப வந்து போட வேணாம் ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் குருமா கம்ப்ளீட் குருமா மாதிரி ஆகும் சொன்ன மாதிரி ஆகக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிடுங்க நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் பேஸ்ட் மாதிரி ஆனது தான் நமக்கு வந்து நல்லா வந்து திக்கு கிரேவி வந்து கிடைக்கும் ஸோ நம்ம அரைச்சி வச்சப்பட தேங்காய் அந்ததை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் களி இதோட தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் குருமா மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேங்க ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உரப்புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பெப்பர் இருக்கனால ரொம்ப தூள் வந்து தேவை இருக்காது நம்மளோட கால் வந்து வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதோட அவுட்டர் பார்ட்லாம் வந்துருச்சு போன்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு தான் நல்லா வந்து இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வைக்கணும் மேக்ஸிமம் பத்து விசில் நீங்கள் அஞ்சு விசிலில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாக்கி இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும் ஸோ நம்ம வந்து பாயா வந்து ஈஸியாக செஞ்சுருவோம் ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த மசாலாவை எடுத்து நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதோடு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோன்னே நம்மளோட பாயா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பாயா மெத்தட் வந்து எங்கள் வீட்டில் பண்ணுறது உங்கள் வீட்டில் வேறு மாதிரி பண்ணாங்கன்னா அந்த ரெசிப்பியும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் ஸோ நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்கும் கீழே தரேன் அதுலேயும் வந்து நீங்கள் என் கூட கனெக்ட் பண்ணலாம் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்